ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஸ்பைசியான பாஸ்தா வீட்லயே எவ்வளவு ஈஸியா பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா தண்ணி சூடு பண்ணி வச்சிருக்கோம் அதுல வந்து 1 ஸ்பூன் salt-உம் 1 ஸ்பூன் oil-உம் சேத்துறோம் salt வந்து நமக்கு பாஸ்தால வாங்கும்போது நமக்கு வந்து salt இருக்காது சோ salt அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது நான் குக் பண்ணதுக்கு அப்புறம் போட முடியாது oil வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கியா கிடைக்காது boil பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும் sticky இல்லாம கிடைக்கும் இப்ப தண்ணி நல்லா boil ஆயிடுச்சு நான் 1 கப் பாஸ்தா எடுத்துக்கேன் 1 கப் பாஸ்தா போட்டு ஒரு 5 to 10 minutes-ல உங்களுக்கு வந்து அது cook ஆகி கிடைச்சிரும் cook ஆயிடுச்சு இப்போ இன்னொரு panல நீங்க வந்து butter நல்லா போட்டு fry பண்றதுக்கு ரெடி பண்ணுங்க இப்ப நல்லா melt ஆயிடுச்சு பாருங்க இதுல வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயமும் ஒரு வெங்காயம் எடுத்துக்கேன் ஒரு தக்காளி எடுத்துக்கேன் இது நல்லா பொடி பண்ணி இப்ப அந்த ரெண்டு மிக்ஸும் tomato and onion ரெண்டும் போட்டு நல்லா fry பண்ணிக்கோங்க உங்களுக்கு சீக்கிரம் fry ஆயிடும் ஏனா பொடியா நறுக்கறனால இப்ப இதுல வந்து grated garlic போட்டுக்கோங்க grated ginger இது ரெண்டும் போட்டு அப்படியே நீங்க fry பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அந்த onion tomato கூட நல்லா mix ஆக ஆரம்பிச்சிரும் இப்ப வந்து chilli powder சேர்த்துக்கோங்க garam masala 1 spoon நீங்க இதல தண்ணியே mix பண்ண வேண்டாம் உங்களுக்கு அந்த tomato ஓட அந்த தண்ணியிலேயே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இந்த பச்சை மசாலா ஒண்ணுன்னா நீங்க வந்து mix பண்ணி fry பண்ண போய்டும் பாருங்க இப்போ ஒரு தொக்கு பதத்துல கிடைச்சிருக்கு நமக்கு நான் போட்டுக்கிற tomato ல புளிப்பு இல்லாதனால இந்த tomato இந்த இது வந்து எதுக்குனா tomato ketchup சேர்த்திருக்கோம் புளிப்பு இல்லாதனால நான் 3 ஸ்பூன் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு அந்த tomato ல புளிப்பு இருந்துச்சுனா நீங்க வந்து 1 ஸ்பூன் சேர்த்துட்டா போதும் salt உங்க டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க நல்ல திக் ஆயிடுச்சு இப்போ நம்ம boil பண்ணி வச்சிருக்கிற பாஸ்தா இதல போட்டுக்கலாம் நீங்க இந்த பாஸ்தா போட்டு melt பண்ண அது ஆட்டோமேட்டிக்கா அந்த melt ஆயி அந்த ஃபுல்லா உங்களுக்கு வந்து mix ஆக ஆரம்பிச்சிரும் பாஸ்தா ஃபுல்லா இப்போ serve பண்ண ரெடி ஆயிடுச்சு ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க அதுல வந்து mozzarella cheese போட்டு சர்வ் பண்ணுங்க கிட்ஸ்க்கு சீஸ் ரொம்ப பிடிக்கறனால கொஞ்சம் ಜಾஸ்தியா போட்டுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணுங்க thank you keep supporting